ராதே கிருஷ்ண. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 11வது வாக்கியம். இந்த மாதம் மார்கழி மாதம் நம்ம கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் ரொம்பவே விசேஷமான மாதம். அந்த இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்ம ஆண்டாளை பற்றி தான் ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்கோளூரை விட்டு வெளியேறும்போது அந்த பெண் பிள்ளை ராமானுஜரிடம் 11வது வாக்கியமாக பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு அர்த்தம் என்ன? ஒரு காய் பிஞ்சிலேயே பழுத்தால் அந்த பழம் ருசி இருக்காதல்லவா, அதற்கு வெம்பல் என்று பெயர் சொல்வாங்க. ஆனா நம்முடைய ஆண்டாளோ பிஞ்சிலேயே பழுத்தாலும் தவிட்டாத கனி போன்று இருக்கின்றார். இளம் வயதிலேயே பெருமாளுடன் ஐக்கியமானதும் நம்முடைய ஆண்டாள் தான். சின்ன வயசுல இருந்தே கண்ணனுடைய பெருமைகளை பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கூறிக்கொண்டே வந்தார். குழந்தை ஆண்டாளும் அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவள் அல்லவா, சிறு வயதிலேயே கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்து விட்டாள். பெரியாழ்வார் தான் கண்ணனுக்கு பல்லாண்டும் பாடியிருக்கின்றார். கலிக யசோதாவாக பெரியாழ்வார் தன்னை நினைத்து கொண்டு கண்ணனுக்கு பாலூட்டி சீராட்டி வர்ணித்து பல்லாண்டும் பாடுகின்றார். அவருடைய மகள் அவரை விஞ்சிவிட்டாள் தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கண்ணனை திருமணமே செய்து கொண்டாள். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைதான் கண்ணனும் ஆனந்தமாக அணிந்து கொண்டான். அதனாலே ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற அழகு பெயரும் ஏற்பட்டது. அழகு தமிழால் நமக்கு திருப்பாவையையும் நாச்சியார் திருமொழியையும் தந்திருக்கின்றார். இப்படி அழகு தமிழால் பாடியதால் பாடவல்ல நாச்சியார் என்ற பெயரும் ஆண்டாளுக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பெரியாழ்வார் ஒரு நந்தவனம் அமைத்திருந்தார். அந்த நந்தவனத்தில் துளசி மாடத்தின் அருகில் கிடைத்தவள் தான் ஆண்டாள். ஆடி பூரா நாளிலேயே ஆண்டாளுடைய அவதாரம் நிகழ்ந்தது. கண்ணனை பற்றி சிறு வயதிலேயே அறிந்து கொண்டு கண்ணனை அடைய வேண்டும் என்று பாவை நோன்பும் நோற்றாள். அந்த பாவை நோன்பின் விளைவாக தான் நமக்கு திருப்பாவை கிடைத்திருக்கின்றது. பகவான் நான்கு வகையான வேதங்களை நமக்கு தந்திருக்கின்றார். ரிக் வேதம், யஜுர்வேத, சாம வேதம் மற்றும் மதர்வன வேதம் என்று. சாதாரணமா நம்மளால இந்த நான்கு வேதங்களை படித்து புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா அதற்கான சாத்திய கூறுகள் மிகவும் குறைவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பூமாதேவியான ஆண்டாள் தாயார்தான் பக்தர்களுக்கு எளிதா பகவான் அடையணும் அப்படிங்கறதுக்காக வேதத்துடைய சாரமா எளிமையான திருப்பாவையை நமக்கு தந்திருக்காங்க. அதுவும் இளம் வயதிலேயே நமக்கு தந்திருக்கின்றார். இப்படி ஆண்டாளை போல தானும் சிறு வயதிலேயே பக்தி பண்ணவில்லையே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடத்தில் சொல்கின்றாள். சிலவங்களுக்கு சிறு வயதிலேயே பகவானை பற்றி அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். பல பேருக்கு காலம் கடந்த அப்புறம்தான் கிடைச்சிருக்கும். இப்படி ஆண்டாளை போல சிறு வயதிலேயே பகவான் மேல பக்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தா அது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் தெரியுமா? அது ஆண்டாளுக்கு கிடைத்திருக்கின்றது. நமக்கு இப்போதாவது கிடைத்திருக்கே என்று ஆனந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் பகவானிடத்தில் நாம் ஐக்கியமாக பகவான் சேவையில் ஈடுபட வேண்டும். அதையும் நினைவில் வையுங்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.